அஷ்டசூரனா சரியான ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்டது அருமையான கேள்வி, அதாவது எப்பவுமே எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய கேள்வி. வாயு பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கு. வாயு பிரச்சனை இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது, குழந்தை முதற்கொண்டு பெரியவங்கள கொண்டு. இது வந்து இடம் பொருள் ஏவல்னு இருக்கு. இவ்வளோ பேர் இருக்கப்போ எப்படா கேஸ் பிரியறது அப்படிங்கிறப்ப ஒரு வெக்கப்பட்டு இருப்பாங்க, அது உண்மையில அது ஒரு சங்கடமாக இருக்கும். அதே போல் வந்து ஆஃபீஸில் இப்படி நிறைய இடத்துல இவங்க மலத்தை வந்து இவங்களே அடக்குவாங்க, யூரினை இவங்களே அடக்குவாங்க, வாயு புரிதலும் இவங்களே அடக்கிடுவாங்க. இது இயற்கை, இது அது அவங்க மேலே தவறு இல்லை. அதோட விளைவு என்ன ஆகுன்னா பிளட்டோட மிங்கிள் ஆயிரும். உங்களுக்கு காற்று மட்டும்தான் உடம்புல 72,000 நாடின் நரம்புகளை ஊடுருவி செல்லக்கூடியது. அப்போ என்ன கேஸு ஏதோ ஒரு இடத்துல போய் ஃபார்ம் ஆயிடும். குனிஞ்சா நிமிர முடியாது, நிமிஞ்சா கும்பிட முடியாது, அப்படி எக்ஸ்ட்ரா இழுத்தாவே விழா பிடிச்சிக்கும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அது ஒரு சொல்யூஷன். டெய்லி 2 நேரம் மலம் கழிச்சாங்கன்னா அந்த கேஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பெஸ்ட்டு ஐடியா காலையிலேயே இரவு நேரம் வந்து மலம் கழிச்சிட்டாங்கன்னா அந்த வாயு பிரச்சனை எப்போவுமே இருக்காது. ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுருந்தல அஷ்ட சூரணம் நீங்களே வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது புது மாப்பிள்ளைக்கு வைக்கக்கூடிய ஒரு மருந்து. இது கண்ட சாப்பாடை போட்டு இதை ஒன்று வச்சுருவாங்க, வேலை முடிஞ்சது. அந்த காலத்தில் இப்போல்லாம் வைக்கிறது இல்லை, இந்த இடத்துல தெரியாது இல்லை. சுக்கு மிளகு திப்பிலி, சுக்கு மிளகு திப்பிலி. ஓமம் பெருங்காயம், சீரகம் கருஞ்சீரகம். எத்தனை ஆச்சுங்க? 7. தேவையான அளவு இந்துப்பு. எல்லாத்துலேயும் ஒரு 25 கிராம் உப்பு 25 கிராம் போட்டுறாதீங்க. உப்பு தேவையான அளவு. 7 பொருள் 175 கிராமு. மிக்ஸில் போட்டு ஒரு அட்டி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. தேவையான அளவு உப்பை போட்டுருங்க. கலக்கிற டப்பாவில் வச்சுருங்க. எப்போ பிரச்சனையா அப்படி கொஞ்சம் அள்ளி பாலில் போட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. பால் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே கூட தண்ணியை குடிச்சிக்கலாம். அஷ்டசூரம் 8 வகையான பொருள் அடங்கும். சூரம்னா வந்து 1க்கு மேற்பட்ட பொருள்.